வெல்கம் டு என்ன சிஸ்டர்ஸ் லாக். இன்றைக்கி நம்ம வீட்லேயே டேப் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து அந்த டேப் ஹோல்டர் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டேப் ஹோல்டரோட ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷேப்பில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணி இதே சைஸில் இதே ஷேப்பில் இன்னொன்று வரைய போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அதை வந்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த கார்ட்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரா வந்து அந்த கார்ட்போர்ட்குள்ளே போகணும், அது டைட்டாக நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம ரெண்டு செஞ்சு வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா கார்ட்போர்டில், அது ரெண்டுத்துக்குமே ஹோல் போட்டுக்கோங்க. காம்பஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ்லேயும் ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ட்ராவை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு எரேசர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த ஸ்ட்ராக்குள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஹோல் போடணும். அந்த மாதிரி நீங்கள் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எரேசரில் ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எரேசரை எடுத்து அந்த ஸ்ட்ராக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எரேசரை வந்து ஒரு சைடில் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஹாட் லூகன் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராவில் படாத அளவுக்கு சுற்றி அந்த கார்ட்போர்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த எரேசரை நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த எரேசர் வந்து வரக்கூடாது தனியாக, அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் எரேசர் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெண்டு சைட்லேயும் அந்த எரேசர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு அதை கீழே வச்சு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது கரெக்ட் சைஸ்க்கு கட் பண்ணதுக்கப்புறமா ஃபெவிபாண்ட் எடுத்து கீழே நம்ம பேஸை ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைட் கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதை மெஷர் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைட் கவர் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேப் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் வந்து அந்த ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்கனா, அது வந்து ஒரு சைட் சின்னதாக இருக்க மாதிரியும் ஒரு சைட் பெருசாக இருக்க மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லென்த்தியான ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட டேப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டேப் வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த பிளாக் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இன்சர்ட் பண்ணுறேன். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்ட்ரா எடுத்து புஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த டேப் வந்து ஸ்டிஃபாக நிற்கும், உங்களுக்கு வெளியில் வராமல் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் வந்து பிளேடு எடுத்துக்கிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் வச்சு ஸ்டிக் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளால் டேப்பை வந்து கட் பண்ண முடியும். இப்போ அடுத்தது ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பிளேட் ஸ்டிக் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம டேப்பை வந்து கட் பண்ணும் போது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே அப்படி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து கலர் பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேப் இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுறேன். அது நல்லாவே கட் ஆகுது. நம்ம கடையில் வாங்குகிற டேப் ஹோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளோட ஹோம்மேட் டேப் ஹோல்டர் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.